வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா ஆஃப் டுங்கு. ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல கோங்ரா ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். கோங்ரா பச்சடி நம்ம தமிழ் ஸ்டைல சொல்லணும்னா துவையல்னு வச்சுக்கலாம். இது எங்க நேபர் ஒருத்தங்க கர்நாடகா, அவங்களோட ரெசிபி தான் இது. கர்நாடகால இது பண்ற ஒரிஜினல் ரெசிபி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். இது நிறைய யூடியூபர்ஸ் நிறைய விதமா ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்டைல நான் அவங்க கூட ஷேர் பண்றேன். இது பிளைன் ஒயிட் ரைஸ் கூட சூடா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். மெயினா இந்த கோங்ரான்னு சொல்லக்கூடிய அந்த புளிச்ச கீரையில ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அது யார் வேணா தாராளமா எடுத்துக்கலாம். அதுல புளிப்புத்தன்மை அதிகமா இருக்குங்கிறதுனால நம்ம சால்ட் கம்மியா தான் ஆட் பண்ணி பண்ண போறோம். சோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்துட்டு அயன் டெஃபிஷியன்சி இருக்கவங்க, அப்புறம் பிளட் கவுண்ட் கம்மியா இருக்கவங்க எடுத்துக்கலாம். சோ தட் பிளட் வந்துட்டு உங்க சர்க்குலேஷன் ஆகும், நிறைய சர்க்குலேஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிளட் பியூரிஃபை பண்றதுக்கும் இது நிறைய சான்சஸ் இருக்கு. இதில் அந்த ஸ்டெம் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லீஃப் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது நல்லா ஒரு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் சோக் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். அதில் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பூச்சி அப்புறம் எதனா மண் இருந்துச்சுன்னா அது நல்லாவே க்ளீன் ஆகிடும். நார்மலாகவே வாஷ் பண்ணலாம், டர்மரிக் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க. பட் அதில் பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி எதனா அடிச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் டர்மரிக் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன். இதுக்கு 5-6 போல் பூண்டு தோல் உரிக்காமல் அப்படி டைரெக்ட் ஆட் பண்ணணும். கூடவே 1/2 டீஸ்பூன் ரேஞ்சில் ஃபெனுக்ரேக் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். உங்களுக்கு அது இன்னுமே ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால 1/2 டீஸ்பூனே அதிகமாக தான் இருக்குது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ரேஞ்சில் கியூமன் சீட்ஸ் சின்ன சீரகம், அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ரேஞ்சில் கொரியாண்டர் சீட்ஸ் அதேமே ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே உங்களோட ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி சில்லிஸ்மே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எவ்வளோ சில்லிஸ் சேர்த்தாலுமே அதில் இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா கொரை கொரன்ற அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் போதும், கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சைடில் ஒரு பேனில் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட இது அதிகமாகவே இந்த கீரை அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் வழக்கமாக ஆட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஃபைன் சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ். இது ஒரு லென்த்தியான க்ரீன் சில்லி. ஸோ அதனால் 1 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைசினஸ் டேஸ்ட்டு அதில் அவ்வளோவா தெரியாது. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கீரை ஆட் பண்ணாலுமே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கிட்ஸ்க்கு கொடுக்குங்கிறதுனால. வாஷ் பண்ணி எடுத்த கோங்கராவை சும்மா ராவாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வித்தின் 1 மினிட்லேயே உங்களுக்கு அது நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுங்கிற தேவையில்லை, அப்புறம் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம அந்த மிக்ஸ் பண்ணுற அந்த ப்ரெஷர்லேயே அது நல்லாவே மேஷ் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணோம் பாருங்கள், ஃபுல்லுமே ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு. இந்த நான்ஸ்டிக் பேன்லேயே அடிபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அகெயின் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும், நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த ப்ரெஷர்லேயே அது நல்லாவே மேஷ் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அது புளிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் பவுடரையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதில் எக்ஸ்ட்ராவாக புளி ஆட் பண்ணுற மாதிரி சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது சில யூடியூபர்ஸ் குக்கிங் சேனலில். அதை ஆட் பண்ணவே தேவையில்லை, ஆல்ரெடி இது புளிப்பு. புளிப்புக்கு எதுக்கு அகெயின் நம்ம புளிப்பு ஆட் பண்ணணும்? ஸோ ரொம்ப ஓவராக புளிப்புமே எடுத்துக்கக்கூடாது. அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அந்த பேனில் ஒட்டாத மாதிரி நல்லா சுருண்டு வரணும். அல்வா எப்படி வருமோ அது மாதிரி இருக்கும், ஐ மீன் பேனில் ஒட்டாமல் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வர்ற வரைக்குமே நம்ம அதை ப்ரெஷர் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைனா அடிபிடிக்கிற சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த கோங்கரா பச்சடி நம்ம நார்மல் ஒயிட் ரைஸ் கூட, அப்புறம் இட்லி சப்பாத்தி, இல்லை எனி டைப் நம்ம சவுத் இந்தியன் கிரேவி கூட, சாம்பார் ரசம் கூடலாம் நல்லா ஆப்டாக இருக்கும். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதை எடுத்து டெய்லியுமே சாப்பிட்டா கூட உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. கீரைகளில் நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இருக்கிற கீரைகள்லேயே அதிகமாக நியூட்ரிஷன்ஸ் சத்து இருக்கிற ஒரே கீரை அது கோங்கரா தான்.
ரிச் மினரல்ஸ்ன்னு சொல்கிற அயன், அப்புறம் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம்லாம் நிறையவே இதில் இருக்குது. கால்சியம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துகிட்ருக்கோம், பட் இதுலேயே அவ்வளோ கால்சியம்ஸ் இருக்குது. அப்புறம் விட்டமின் பார்த்தீங்கன்னா A, B, C நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்குது. வீக்லி ட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். கிட்ஸ்க்குமே இது பிடிக்கும், ஏன்னா வெரைட்டி ரைஸ் அந்த புளியோதரை மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.